ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் கொழும்பில் ஊடக சந்திப்பொன்றை இன்று ஏற்பாடு செய்திருந்தார். ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு அன்று உள்ளூராட்சி தேர்தலை அவர் தவணை போட்டது பணம் இல்லாத காரணத்தால அல்ல, தேர்தலை வெல்ல முடியாத காரணத்தால். எனவே இப்போது ஜனாதிபதி அவர்களுக்கும் இந்த தேர்தலை வெல்ல முடியாதென்று அவர்களும் விளங்குறதுக்கு ஆரம்பித்து இருக்கிறது. அதே போல ஜனாதிபதி தேர்தலையும் தவணை போட ஏழுமா? அப்படி இல்லாடி ஜனாதிபதி முறையை நீக்கி நாங்கள் பாராளுமன்ற முறையை நாங்கள் கொணவர வேண்டும் என்று இப்போது சில அமைப்புகளுடைய பேச்சுவார்த்தைகள் வெளிவந்து இருக்கிறது. இப்போது 1.5 வருட காலம் அந்த ஜனாதிபதியிலே முறையிலே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அனுபவித்ததுக்கு பிறகு வரக்கூடிய ஜனாதிபதி தேர்தலில் அவருக்கு வெல்ல முடியாத காரணத்தால இப்போது இதை அவர்கள் நீக்க வேண்டும் என்று பல அமைப்புகள் மூலமாக பல பேச்சுவார்த்தைகளை அவர் ஆரம்பித்து இருக்கிறார்கள். மக்களுக்கு ஒரு தேர்தல் தேவையா இருக்கிறது. எனவே எந்த காரணத்தை கொண்டும் ஜனாதிபதி தேர்தலை தவணை போடுறதுக்கோ எந்த காரணத்தை கொண்டும் அதை நீக்கிறதுக்கோ முடியாது. அந்த டேட்டுக்கு ஜனாதிபதி தேர்தலை நடக்க வேணும்.